அனைவருக்கும் வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. ஒரு இடைவேளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு பதிவிடுறோம். ஏன் இந்த ஒரு மாத இடைவெளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடையை உங்களோட வசதிக்காக கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறோம். பூஜை ரூமுக்கு, பூஜை ஐட்டத்துக்குன்னே தனியாக ஒரு ரூமை ஒதுக்கியிருக்கிறோம். குத்து விளக்குக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கியிருக்கிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறோம். அது தவிர நம்மளோட வெப்சைட் ஒர்க்கும் நல்லா வேகமாக முடிகிற தருவாயில் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு வர்ற ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம நிறைய கால் வருது. ஒரு நாளைக்கு 100-200 கால் வருது. அத்தனையும் வந்து எங்களால் கரெக்டாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு சில பேருக்கு மிஸ் ஆகியிருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். வராகி விளக்கு எல்லாருமே வாங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கபோர்டு சின்னது, எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை அப்படின்னுலாம் சொன்னதுனால நம்ம விளக்கு கடையில் பிரத்யேகமாக இந்த விளக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. பிரத்யேகமாக விளக்குகள் சின்ன அளவில் தயாரிச்சிருக்கிறோம். நம்ம வீட்டில் சின்ன கபோர்டில் கூட நம்ம அதை வச்சுக்க முடியும். அதோடய விலை பார்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்குள்ளே வருது. ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதை மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்மக்கிட்ட வராகி விளக்கு இருக்குது. அதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வராகி அம்மன் விளக்காக இருக்கட்டும், வராகி அம்மன் விக்கிரகங்களாக இருக்கட்டும், வாங்குறவங்க எல்லாருக்குமே வராகி அம்மனுக்கு நாங்கள் என்ன படைக்கணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணும், அவங்களுக்கு என்ன பூ பிடிக்கும், அது மாதிரி எல்லாம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம விளக்கு கடையிலேருந்து ஒரு கார்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கார்டு இனிமேல் இங்கே வராகி வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் இதை இலவசமாக கொடுக்க இருக்கிறோம். இதில் வராகி அம்மனோட மந்திரம், அப்புறம் வராகி அம்மன் கும்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது எந்த மாதிரி பூஜை பண்ணலாம், வராகி அம்மன்னா யார், நம்ம பயப்படாமல் எல்லாருக்குமே அந்த சந்தேகத்தை தீர்க்குற அளவுக்கு இந்த கார்டில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 4 பக்கமாக வருது. இந்த கார்டும் இனிமேல் விளக்கு கடையில் வாங்குறவங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பஞ்சமி சந்தனம் தேவி மேடம் கோயம்புத்தூர்லேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பஞ்சமி சந்தனம் நம்மக்கிட்ட இருக்குது. இது வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம அதே பஞ்சமி சந்தனத்தை நம்ம வந்து விளக்கு கடையில் சின்ன பாக்ஸில் வராகி வாங்குகிற அத்தனை பேருக்கும் நம்ம இலவசமாக இதை கொடுத்துட்ருக்கோம். அதை தவிர நிறையா வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்றவங்க அந்த பாக்ஸையும் வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வராகி அம்மன் கிட்டத்தட்ட 18 இன்ச்சில் பஞ்சலோகத்தில் செஞ்சுருக்கிறோம். இது விளக்கு கடைக்காகவே செஞ்சு அவங்கள கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே 18 இன்ச்சு இவங்களோட மொத்த உயரம். இவங்களோட எடை பார்த்திங்கன்னா 38.5 கிலோ, கிட்டத்தட்ட 40 கிலோவுக்கு கொஞ்சம் குறை. அவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக அழகாக கொடுத்துருக்கு. அதுதான் இந்த பஞ்சலோகத்தோட சிறப்பே. இது நம்மளோட விளக்கு கடையில் இப்போ அவைலபிள் இருக்குது. பொதுவாக 1 அடி 1.5 அடி எல்லாமே கோவில்களுக்காக வாங்குவாங்க. அப்படி தேவைப்படுறவங்களும் நம்மளோட விளக்கு கடையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் அதை செஞ்சு தருவோம். இந்த விளக்குகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி விளக்கு கடையில் கிடைக்கக்கூடியது தான். இது அஸ்வாரூட வாராகி குதிரை வச்சு இருக்கிறது. இதில் 2 சிங்கம் அழகாக கம்பீரமாக அம்பாள் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு தேர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விளக்கு. இது எல்லாமே நமக்கு விளக்கு கடையில் எப்பவுமே அவைலபிள் இருக்கக்கூடிய விளக்குகள். இந்த விளக்கு தான் இப்போ நாம் பிரத்யேகமாக நம்ம கடையில் செஞ்ச விளக்கு. இது கிட்டத்தட்ட இதுவுமே உங்களுக்கு சின்ன விளக்கெல்லாம் கிடையாதுங்க. அதாவது வெயிட்லெஸ் விளக்கு கிடையாது. இது சின்ன விளக்கில் 2 குட்டி சிங்கம் வச்சு அம்பாள், நம்ம 1050 வருது இல்லையா அந்த அம்பாள் வச்சு அழகாக இந்த விளக்கு வந்திருக்கு. திருவாச்சியோட அவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க அம்பாள். இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ 100 கிராம் இருக்குது. அப்போ இது வெயிட்லெஸ் விளக்கும் கிடையாது, நல்ல ஹெவியான விளக்கு தான். அந்த அதே வரிசையில் உள்ள விளக்குகள் தான். இதுலேயே யானை வச்சும் வருது. ஆனால் இந்த சைஸில் குதிரை செய்கிறது தான் கொஞ்சம் சிரமம். ஏன்னா ரொம்ப குட்டி குதிரை செய்ய முடியலை, அதனால் நாங்கள் அதை குதிரை வச்சு மட்டும் செய்யலை.
அந்த யானை வச்சு இதில் வருது. நம்ம அதில் ஆல்ரெடி பார்த்தது சிங்கம் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பேஸ்லையும் நம்மளுக்கு விளக்குகள் இருக்குது. இது ஒரு புது முயற்சி. படுத்திருக்கக்கூடிய ரெண்டு சிங்கம் மேலே விளக்கு வச்சு, அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு திரிசூலமும் வச்சு, ரெண்டு பக்கமும் திரிசூலம் வச்சு அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக கொலுவாக உட்காந்துருக்கிறார். உண்மையிலே இந்த விளக்கை பார்க்கும்போது அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கும். இந்த விளக்கும் புதுசாக செஞ்சு வந்திருக்குது. அதே மாதிரி இதே விளக்கில் சிங்கம் இல்லாமல் இந்த இடத்துல மேலே ரெண்டு குட்டி சிங்கம் வச்சியும் விளக்கு இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த விளக்கு வந்திருந்தது நம்ம வாடிக்கையாளர்கள் பார்த்த உடனே அந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. 6 விளக்கு வந்தது, வந்த உடனே அது எல்லாமே காலியாயிடுச்சு. வீடியோக்கு எடுக்கிறதுக்கு கூட இல்லை. பட் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே செஞ்சு தருவோம். இது எல்லாமே நம்மளோட கடை நம்பரில் கேட்லாக்லேயே வச்சுருக்குறோம். நீங்கள் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். அதுலேயே நீங்கள் பார்த்து எந்த விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அல்லது எந்த வராகி அம்மன் விக்கிரகம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்பிச்சிங்கன்னா அதோடய ரேட் உங்களுக்கு அதுலேயே இருக்கும், அதோட உயரம் இருக்கும், அதோட ரேட் ப்ரைஸ் என்னன்றது இருக்கும். அது மாதிரி எப்படி வராகி சிந்தனம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோ, அதோடய ஸ்மெல்லே நல்லா இருக்குது, வச்சா புத்துணர்ச்சியாக இருக்குது, நிறையா எங்களுக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ தெம்பாக இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த நாங்கள் கொடுக்க போகிற இந்த கார்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கால் பண்ணக்கூடிய வர்ற கால் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 90% பெண்களோட கால் தான். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரும் வெற்றின்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுற பெண்கள் வந்து ரொம்ப கம்மி. என்னைய நீங்கள் அங்கீகாரம் பண்ணதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பித்தளை மார்க்கெட்டில் இந்த மாதிரி சாமி சிலைகள் விளக்குகள் எல்லாம் விற்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி விளக்கு கடையே தெரியுது. அதுக்கு காரணம் இந்த வராகி விளக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறோம். அம்பாளோட அனுக்கிரகம் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இதை பெருமையாகவே சொல்கிறோம். லாஸ்ட்டு கடந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 1000-1500 வராகிக்கு மேலே விளக்கு கடையிலிருந்து போயிருக்காங்க. அத்தனை குடும்பங்களுக்கு வராகி அம்மன் நம்ம கடையிலிருந்து போனது எங்களுக்கு அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சந்தோஷம். கடைக்கு வரக்கூடிய வந்து வாங்கக்கூடியவங்க வெளியூர்லேருந்தெல்லாம் நிறையா பேர் வராகியை தேடி நம்ம கடைக்கு வர்றாங்க. வந்து வாங்கக்கூடியவங்க மேடம் உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எங்களுக்கு இன்னும் நிறையா பொறுப்பு கூடுது. நாங்கள் அம்பாளை வந்து நித்தமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே விளக்கு வாங்குறவங்க இங்கேன்னு இல்லை, வராகிய நம்புற அத்தனை பேருக்கும் ஒரு அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்குற அந்த சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். அதுதான் எங்களோட பிரார்த்தனையும் கூட. உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதை மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவு, அது உண்மையிலே உங்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பதிவாக இருக்கும். விளக்கு கடையை முழுவதுமாக நம்மளோட சேனல்லிருந்தே காட்டலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய அந்த சாமிகள். இதை பற்றி நாங்கள் பேசும்போது எங்களுக்கு நாங்கள் பேசுகிறத நிறைய பேர் ரசிக்கிறீங்க, அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் எல்லா ரோவை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவை பற்றியும் பேச இருக்கிறோம். அது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 4-5 பார்ட்டாக கூட வரலாம். பட் அது அந்த வீடியோ விரைவில் வெளிவரும். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.